அன்புநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை ஒரு பூச திருவிழாவிலே உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சென்ற இரண்டு வகுப்புகளிலே இரண்டு செய்திகளை தெரிந்து கொண்டோம். இறைவனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு சிவமயம் ஆவது எப்படி என்பதை பற்றி இரண்டு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். முதலில் நாத்திகம் பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் எங்கே போய் சேர வேண்டும் என்கின்ற இலக்கு நமக்கு தெரியவில்லை என்றால் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருப்போம். நாம் போய் சேர வேண்டிய இடம் இறைவனுடைய திருவடி தான். இதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் அலைந்து அலைந்து மனம் தெளிவற்று பைத்தியமாக சென்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. சரி, அப்படி எவ்வாறு இறைவனுடைய திருவடிகளை பெறுவது? அதற்கு இரண்டு பாடங்களை கண்டோம். ஒன்று, இறைவனிடம் வருகின்ற பொழுதே சரணாகதி, முழுமையான சரணாகதி செய்துவிட வேண்டும். எப்படி என்றால், இப்பொழுது நான் குப்புசாமி, எனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான். இங்கே சத்சங்கத்திற்கு வரும்பொழுது நான் இறைவனை பற்றி பேசுகின்றேன், நீங்கள் இறைவனை பற்றி சிந்திக்கின்றீர்கள். இப்பொழுது ஏறத்தாழ 90% மேல் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அல்லது பேசிக்கொண்டிருக்கின்றான். அப்போ ஒரு 10% கவனம் எங்கேயாவது போகும். இந்த வீட்டில் இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே, இன்றைக்கி சீரியல் நல்லா இருக்குமே, இந்த ஆள் சொல்கிறான்னு நான் இங்கே வந்து, ஏதோ ஒரு உலகியல் எண்ணங்கள் வரும். ஒரு 10% நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இது எப்பொழுது முழுமையாக 100% குப்புசாமி அழிந்து வள்ளலாராக சிவமாக மாறுகின்றாரோ அது முடிஞ்சு போச்சு. அப்பொழுது துன்பங்களே கிடையாது. அனைத்தும் துன்பிலா இயல் எனக்கு அழித்தனை என்று வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம போயிடும். 200 வள்ளலாருடைய வாழ்க்கை. இந்த பிரதி, இந்த இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டு இருக்கின்ற பிறந்தநாள் விழா, ஏன் மற்ற இவருக்கு பிறகு எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்தார்கள், யாரையும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஏன் வைத்துக் கொள்வதில்லை? அவர் இலக்கை அடைஞ்சிட்டார், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி காட்டிட்டார், மற்றவங்கெல்லாம் இன்னும் காட்டலை. நாம் அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போது முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக இறைவனிடம் சரணாகதி செய்ய வேண்டும். அந்த பாடத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரி, அப்போது ரெண்டாவது பாடத்துக்கு வருகின்ற பொழுது என்ன ஆகிறது என்றால், இறைவனிடம் என்ன கேட்கணும்? இறைவன்கிட்ட இப்போ வந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டோம். இப்போ இறைவன்கிட்ட என்ன கேட்கணும், என்ன வேண்டுகோள் வைக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ வர்றோம், என்னுடைய நோய் குணமாகணும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன குழந்தைக்கு ஒரு குழந்தை வேணும், இப்படியெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் உலகியல், இதெல்லாம் கணக்கில் வராது, அதையும் கொடுப்பாரு இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன பெரியவங்க எப்படி கேட்டிருக்காங்க என்று நான் பார்க்கணும். இந்த அருட்பாவில் வள்ளல் பெருமான் என்ன கேட்குறாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும் இல்லையா? ஆக கடவுள்கிட்ட அப்பா தானே, அப்பா கிட்ட இவர் வேண்டுதல் வைக்கிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்ன கேட்குறாரு பாருங்க. ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது காக்கா குருவியாக இருந்தாலும் இல்லை நாய் நரியாக இருந்தாலும் மாடு பசுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை ஒரு உயிராக கருதி
அந்த உயிருக்கு உள்ளே இருந்து இயக்குவது யாருங்க? ஈஸ்வரன் தானே. அப்போ அந்த பறவை பட்சி அந்த பிராணிகளினுடைய உடம்புக்குள்ளாரையும் யார் இருக்கா? ஈஸ்வரன் தானே இருக்காரு. அதை அதை பார்க்க சொல்கிறார். அப்படி பாரு, அதையும் வந்து கல் எடுத்து அடிக்காத, திரட்டாத, முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி வை, இல்லை கொஞ்சம் சாப்பாடு போடு, இல்லைன்னா சும்மா இரு. அதை அதை பார்க்கும் பொழுதே அந்த சம, இப்போ நாம் ஒரு உயிர், அது ஒரு உயிர், அவ்வளோதானே. நமக்கு இருக்கிற நமக்கும் பசி எடுக்குது, அதுக்கும் பசி எடுக்குது. நமக்கு சந்தோஷமாக இருக்குமே, அதுக்கும் சில நேரம் சந்தோஷமாக இருக்கும். சில நாயங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் போன உங்கள் பின்னால் வாழாட்டிக்கிட்டே வரும். அப்போயே அந்த நட்பு தெரியும். அந்த நட்பே கொஞ்சம் நமக்கும் அந்த நட்பு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், மன இறுக்கம் இல்லாமல் இருக்கும். நம்மள அதை தடவி கொடுத்துட்டு போனால் சந்தோஷமாக இருக்குது, இல்லைங்களா? ஆக அதனால் பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஜீவகாருண்யத்துக்கு முதலிடம் கொடுப்பவர் வள்ளல் பெருமான். இதான் பெரிய மாற்றம். அடுத்ததாக, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும். இதான் முக்கியம். அவர் சொல்கிறாரு, இப்போ நாம் அமெரிக்காவுக்கு போகலாம், ரஷ்யாவுக்கு போகலாம், உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு வரலாம், இந்த உலகத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, எப்பாரும் எந்த உலகத்திற்கும் எப்பதமும், பதம்னா வைகுண்டத்துக்கு போகிறது, கைலாயத்துக்கு போகிறது, பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஊருக்கு போகிறது தான் பதம்னு சொல்கிறது. எப்பாரும் எப்பதமும், அடுத்தது என்னெல்லாம் விட்டு போச்சோ எல்லாத்தையும் சேர்த்திக்கிறா, எங்கனும் எல்லா இடங்களுக்கும் நான் போக வேண்டும். சரி, இதுக்கு போக சொல்கிற ஆசைப்படுறாரு, எங்கனும் நான் சென்று எந்தை நீனது அருட்புகழை இயம்பிவிடல் வேண்டும். என்னுடைய தந்தையாகிய, எந்தைனா என் தந்தை அப்படின்றத சுருக்கி எந்தைன்னு சொல்லுவாங்க, எந்தை அருட்புகழை, அருளை பற்றி சொல்லணும். புகழ் ரெண்டு விதமானது. சும்மா சாதாரணமாக இன்றைக்கி நடிகர்கள் கூட இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட புகழ் வருது. ஆனால் ராம் வள்ளலார் சாமிக்கு வந்த புகழ் எந்த புகழ்? அருட்புகழ். இது அருட்செல்வத்தால் வருது இல்லைங்களா. எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யணும், இறைவனையே நினைக்கணும், இந்த ரெண்டினால் வருவது தான் அருட்செல்வம். அதனால தான் ஆதியிலேயே திருவள்ளுவர் சாமி சொன்னார், செல்வத்து செல்வம் அருட்செல்வம், அதிலிருந்து தான் மற்ற எல்லா செல்வங்களும் வந்துடும். அப்போ அருட்செல்வத்தை சம்பாதித்து கொண்டால் மற்ற செல்வங்கள் எல்லாம் தானாக வந்துடும் சரிங்களா. அதனால் எந்தை நினது அருட்புகழை, அதனால தான் சாமி சிவனை எப்படி கூப்பிடுறாருங்க, அருட்பெரும் ஜோதி. சிவம் என்பது அருட்சிவம். அந்த அருட்சிவம் எப்படி இருக்குது? அது ஒரு லைட்டு, இது பௌதீக வெளிச்சம். அன்புன்றது சட்டில் லைட்டு, சுக்கும வெளிச்சம். அருள் என்பது காரண வெளிச்சம், அதிலிருந்து தான் எல்லா பிரபஞ்சங்களும் எல்லா உயிர்களும் தோன்றின அப்படின்னு நமக்கு சாமி அகவலில் எடுத்த உடனே சொல்வார். ஆக எல்லாமே ஒளி தான், சாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒளி தான். அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, அது அருள் ஒளி, அது என்றைக்கும் அழியாது. அருள் வடிவதுவே அழியா தனி வடிவும்பர். அந்த அருள் வடிவத்தை நாமளும் அடைஞ்சிக்கிட்டா நம்ம அழிய மாட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போது உங்களுடைய தேகத்தில் உங்களுடைய மனசில் எவ்வளோ அருள் இருக்குது, அவ்வளோதான் பேங்க் பேலன்ஸ், நம்முடைய சொத்து அவ்வளோதான். இன்றைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் என்ன எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க, எவ்வளோ அருள் செஞ்சுருக்கீங்க? ஒரு பழைய சோறாவது ஒரு ஏழைக்கு போட்டிருக்கீங்களா? ஒரு நாய்க்கு ரெண்டு பிஸ்கட்டாவது கொடுத்துருக்கீங்களா? பிறருக்கு எவ்வளோ உதவி இருக்கீங்க? இந்த கணக்கு இறைவன் பார்க்குற கணக்கு, நம்ம மாதிரி வந்து பணம் காசுக்காக பார்க்குற கணக்கெல்லாம் அவருக்கு இதெல்லாம் கடந்தவர் கடவுள் இல்லையா. அப்போது நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, மற்ற உயிர்களை சகோதரனா சகோதரியா நினைக்குதா, இதுதான் இறைவன் பார்க்குற கணக்கு, வள்ளலார் பார்க்குற கணக்கு. அப்போது எப்பாரும் எப்பதமும் சென்று எங்கனும் நான் சென்று எந்த இனது அருட்புகழை என்பதெல்லாம் சொல்லுவேன், இயம்பிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக என்ன சொல்கிறாரு, எதுக்கு இவ்வளவும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்குறாரு, அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும் பார். இறைவன் கையிலே அருட்ஜோதியை வைத்து கொண்டு இருக்கின்றான். அந்த அருட்ஜோதியை எனக்கு கொடுத்தால்
நான் எங்கே வேணால் போவேன். ராக்கெட் இல்லாமலே இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த மூளைக்கும் விழலாறால் போக முடியும். எவ்வளோ பெரிய விஷயங்க, இதுக்கு மேலே ஏதாவது விஷயம் இருக்கா? அதையே நான் உனக்கு வாங்கித்தரேன், நீங்கள் வா என்று வள்ளல் பெருமான் நம்மளை கூப்பிடுறார். நாம் ரெடியாக இருக்கோமா? அதான் கேள்வி. இப்போதான் ஆயிட்டுருக்கோம், ரெடி ஆகிட்டுருக்கோம். அப்போ பெருமான் கேட்கறது, செப்பாத மேல்நிலை மேல், இதுவரைக்கும் இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் அற்பால் இருக்கிறது யாருன்னு சொல்லலை, செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும். இப்படி இறைவனுக்கு இதெல்லாம் சாத்தியமாச்சு. எத்தனை கோடி அண்டங்கள், கணக்கு விஞ்ஞானிக்க கணக்கு தெரியல, அத்தனை கோடி அண்டங்கள் இருக்கு, யார் உற்பத்தி பண்ணா? இதில் எவ்வளவு எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கின்றன? விஞ்ஞானி இப்போதான் யோசனை பண்ணுறான், ஏலியன்ஸ் இருக்காங்களா, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறா, இப்போதான் அந்த கேள்விக்கே வந்திருக்காங்க. ஆனால் அப்போவே 150 வருஷத்துக்கு முன்னாலே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, உயிர் உள அண்டங்கள் எண்ணில உழப்பில, அந்த உயிர் இருக்கிற அண்டங்கள் எல்லாம் கணக்கில் அடங்காதவை அவ்வளோ இருக்குது. அது குறையாது, அது இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 730 கோடி பேர் இருக்காங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் நான் பிறந்தப்பெல்லாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 600 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 100 கோடி அதிகமாக போச்சு. ஆக உயிரினங்கள் பிறந்து எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே தான் போகும். இதே மாதிரி இந்த உயிரினங்கள் இருக்கிற உலகங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டே தான் போகுது. இது இறைவனுடைய படைப்பு, நம்ம விருப்பமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆக என்ன கேட்கணும், நம்ம இறைவனிடம் அருட்ஜோதி கேட்க வேண்டும். அவர் அளவுக்கு நம்ம எல்லா பிரபஞ்சம் முழுவதும் போகலைன்னாலும் இங்கே நம்மளால் எவ்வளோ போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் இறைவனுடைய புகழை பேசணும். அதுவும் அருட்புகழை பேசணும் செய்யணும். ஆக இதில் 3 நிலைமை இருக்குதுங்க. என்னென்னா, உண்மை, வாய்மை, மெய்மை. தமிழ் வந்து ஞானமடைவதற்கு எளிதான மொழின்னு சாமி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் அனுபவித்து சொல்கிறார். இப்போது உள்ளத்திலே இருப்பது உண்மை நினைக்கிறோம், அப்புறம் சொல்லிலே சொல்வது வாய்மை, வாயிலிருந்து வருது, அப்புறம் மெய்யினா இந்த உடம்பு, மெய்மைன்னா செயல், உடம்பால் தானே செயல் செய்ய முடியும். இந்த 3லேயும் சுத்தம் இருக்கணும், 3லேயும் சுத்தம் இருக்கணும். அதனால தான் தன்னுடைய மார்க்கத்துக்கு எப்படி பேர் வைக்காருங்க, சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம், சுத்தம்னா எங்கெங்கே சுத்தங்கய்யா? மற்ற மார்க்கங்கள்லாம் போனால் சில மார்க்கங்கள் புல்லால் சாப்பிட்டதையும் ஏற்றுக்கும், இன்னும் சில மார்க்கங்கள் வந்து மது சாப்பிட்றதையும் ஏற்றுக்கும். ஆனால் இங்கே வந்தால் அதெல்லாம் முடியாது. இது வந்து மனசில் மட்டும் சுத்தம் இல்லை, உடம்புலையும் சுத்தம் வேணும். உடம்பு சுத்தம், வாக்கு சுத்தம், மன சுத்தம், ஜீவன் சுத்தம், ஆன்மா சுத்தம், கடவுள் சுத்தம். ஆக இது வந்து எல்லா விஷயத்திலையுமே சுத்தமாக இருக்கணும். அதற்குண்டான வழிவகைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு நித்திய ஒழுக்கத்தில் கொடுத்துருக்காரு. இந்திரிய ஒழுக்கம், இந்த கைகால், இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லைங்களா, கண், காது, மூக்கு, வாய், தோல், இதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அதே மாதிரி இது இந்திரிய ஒழுக்கம். அப்புறம் கரண ஒழுக்கம்னா மனசு, அப்புறம் ஜீவ ஒழுக்கம்னா நம்மளுடைய உயிர், அப்புறம் ஆன்ம ஒழுக்கம், உயிருக்கெல்லாம் சுத்தமான உயிர், அப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அருள் ஒழுக்கம் சொல்வார், அது கடவுள் தன்மை அறிந்த அமயமாதல் சொல்வார். ஆக பெருமான் வந்து சுத்தம்தான் எல்லாத்துலேயும், சுத்தம் எது எல்லாவற்றிலும் சுத்தமானதுன்னா அருள்தான். அந்த அருளை பற்றி அவர் சொல்கிற விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அற்புதமாக இருக்குங்கய்யா. ஒரு ரெண்டு வரிகளை மட்டும் படிக்கிறேன் பாருங்களேன். ஏன் நாம் சுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா,
இந்த புஸ்தகம் நீங்க வாங்கிக்கணும், வெறும் 10 ரூபா தான் உபதேசங்கள். பாருங்க, மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது. இப்போ கோயிலில் கடவுள் இருக்காரு, புஸ்தகத்தில் கடவுள் இருக்காரு, ஆனால் மனுஷனுடைய தேகத்தில் வள்ளலாரனுடைய உடம்புல கடவுள் இருந்தார் இல்லைங்களா? இப்போ பொட்டு வைக்கிறீங்கல்ல, இதுக்குள்ளார ஒரு ஜோதி இருக்கு, அந்த ஜோதிக்குள்ளார இன்னொரு ஜோதி இருக்கு. முதல் ஜோதி ஜீவ ஜோதி அறிவு, அதுக்குள்ளார இருக்கிறது ஆன்ம ஜோதி, அதுக்குள்ளே இருப்பது அருட்பெருஞ்சோதி. மூணு ஜோதிகள் நீங்கள் பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கு, உள்ளார இருக்கு, அண்ணாக்குக்கு மேலே இருக்கு. அது நான் உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறேன். சரி, இப்போ இங்கேயே அந்த ஜோதி அசையுது பார்த்தீங்களா, அந்த ஜோதியின் அசைவே நடராஜன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இப்போ நடராஜன் என்பது என்னன்னா அந்த ஜோதியினுடைய அசைவு. அப்போ அதை பார்க்கணும், அந்த அசைவு நின்னா முடிஞ்சு போச்சு, அந்த அசைவு நிற்காம பார்த்துக்கணும். அப்போது உள்ளார பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, வள்ளலார் சாமி எங்கே போகிறாருன்னா, நமக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இது அழுக்கு உடம்பு, இதுக்குள்ளார ஒரு சுத்த தேகம் இருக்குன்னு சொல்கிறார், அதுக்குள்ளார ஒரு பிரணவ தேகம் இருக்குன்னு சொல்கிறார், அதுக்குள்ளார ஒரு ஞான ஒளி தேகம் இருக்குன்னு சொல்கிறார். அந்த மூணையும் சாமி அடைஞ்சிக்கிட்டார், ஒன்றுக்கு மேலே ஒன்று சுத்தம் அது. இப்போது இங்கே சொல்கிறார் பாருங்க, பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேகமும் அத்தருணமே வரும். நம்ம உடம்பு சுத்தமாக சுத்தமாக சுத்தமாக, மனசு சுத்தமாக சுத்தமாக, கடவுளை தவிர வேறு எந்த எண்ணமும் நமக்கு வரவில்லை என்றால் கடவுள் என்ன நினைப்பாரா, உடனே வெளியில் வருவார். வெளியில் வந்தால் ஆன்மா கடவுள் நிலையாயிடும், ஜீவன் கடவுள் நிலையாயிடும், மனசு கடவுள் நிலையாயிடும், இந்த உடம்பே ஒளிதேகம் மாதிரி கடவுளாக மாறி, அப்படியானவர் தான் வள்ளல் பெருமான். சொல்கிறார் ஒரு ஒரு வினாடியில் நீ எவ்வளோ பக்குவம் இருக்கிறியோ அவ்வளோதான் கடவுள் உள்ளே இருந்து வெளியில் வருவார். புரியுதுங்களா? வாழ்க்கைன்றது என்ன, உள்ளே இருக்கின்ற கடவுள் எந்த அளவுக்கு வெளியே வருகின்றார், எவ்வளோ உங்களால் கடவுளை கடவுள் உள்ளார ஒரு தேரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேரை எவ்வளோ தூரம் உங்களால் முன்னால் இழுத்துக்கிட்டு வர முடியும், அவ்வளோதான் வாழ்க்கை. ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, வெளியிலேயே பொட்டு வைக்கிற இடம் வரைக்கும் உடம்பு வரைக்கும் கொண்டாந்துடுறாங்க ஞானிகள். அப்போ அதில் முத்தி நிலை, சித்தி நிலை, ஞான சித்தி நிலை, இறைநிலை எல்லாம் வந்துடுது. கடவுள் இருக்கிற இடத்துக்கு பேர் அனகம், அதுக்கு கீழே ஆன்மா இருக்குது, அதுக்கு கீழே ஜீவன் இருக்குது, அதுக்கு கீழே மனசு இருக்குது, மனசுக்கு கீழே உடம்பு இருக்குது. அவர் சொல்கிறது என்னென்னா, கடவுள் ஒரு இடத்துக்கு வந்துட்டால் அங்கே ஏதாவது குறை இருக்குமா, நோய் வருமா, கெட்டது ஏதாவது நடக்குமா, நடக்காது. அப்போ உனக்கு உள்ளார இருக்கிற கடவுளை முதல்ல உள்ளார போய் பார்க்கணும், பார்க்கறது பாதி வேலை தான். நல்லா கவனிச்சுங்க, சன்மார்க்கம் வேற. சாமி சொல்கிறது உள்ளே இந்த உடம்பை தாண்டி, மனசை தாண்டி, ஜீவனை தாண்டி, ஆன்மாவை தாண்டி இறைவனை போய் பார்ப்பது பாதி வேலை தான். அங்கே இருந்து அந்த கடவுளை நம்ம மெதுவாக வெளியே கொண்டு வரணும். அவரே வருவார், உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வருவார். ஓ, ஒரு இடத்துல சுத்தமாக இருந்தால் போக முடியும். நீங்கள் பெரிய பங்களா கட்டி இருக்கீங்க, ஜனாதிபதியை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் 10 லட்சத்தில் நான் ஒரு கழிவறை பாத்ரூம் கட்டியிருக்கேன், அங்கே வந்து நீங்கள் இருங்க நான் வருவாரா? ஜனாதிபதிக்கெல்லாம் பெரிய ஜனாதிபதி கடவுள், அவர் எங்கே சுத்தம் இருக்கோ அங்கே தான் வருவார். அப்போ நம்ம வேலை என்னங்க, சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும், உடம்பு மனசு ஜீவன் ஆன்மா எல்லாத்தையும் சுத்தமாக எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ கடவுள் வெளியிலேருந்து உள்ளார் வந்து உள்ளார்ந்து வெளியில் வந்துடுவார். வள்ளல் பெருமானுடைய உடம்புலேயே வந்து வள்ளல் கடவுள் இறங்கிட்டார். புறப்புணர்ச்சி புணர் கடவுள் வந்து வெளியிலே வந்தவுடனே இந்த உடம்பு பூரா அருட்பெருஞ்சோதியாக போச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அகவல் பாடினாங்க, நகவல் பாடினாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறாரு,
தன்னையே எனக்களித்து தன் அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி தந்தையேங்கிறார். வேதித்தல்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அப்படியே இந்த உடம்பே அப்படியே மாத்துறது. இறைவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கான், அது இந்த உடம்புல இறங்கினா என்ன ஆகும்? எல்லாம் இந்த தோல் எலும்பு மச்சை ரத்தம் மாம்சம் எல்லாம் போயிடும், எல்லாமே அருள் ஒளியாக மாறி போயிடும். அந்த மாதிரி ராமலிங்க சாமிக்கு ஆகிப்போச்சு. அந்த இடத்துக்கு நம்மளை வந்து சாமி கூப்பிடுறாருன்னு வச்சிங்களேன். ஆக உள்ளே இருக்கும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்மால் வெளியே கொண்டு வர முடியும், ஆன்மா வரைக்கும் கொண்டு வந்து முடிஞ்ச ஞானி, ஜீவன் வரைக்கும் கொண்டு கொஞ்சம் ஜீவன் வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சதுன்னா கர்மயோகம் இந்த கர்ம சித்தி யோக சித்தி எல்லாம் வந்துடும். அதுக்கும் கீழே மனசுக்கு கொண்டு வர முடிஞ்சா பெரிய புகழ் வரும், பணம் வரும், இந்த மாதிரி பேரெல்லாம் வரும். உடம்புக்கே கொண்டு வர முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த சித்தி ஆகிடும், உடம்பு காய சித்தி ஆகிடும், ஒளி தேகமாக மாறிடும். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம வீட்டை உள்ளார நாலஞ்சு அறை இருக்குது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுட்டா உள்ளார இருக்கிற கடவுள் வெளியில் வருவார். ஒருத்த ஞானின்னா ஓ இவர் ரொம்ப அதிகமான தூரம் கடவுள்ன்ற தேரை உள்ளாருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. சிலர் அங்கேயே போய் ஒடுங்கிறது வேற, அது முக்தி நிலை. இது வந்து சமய மார்க்கங்கள்லாம் சொல்கிறது, வள்ளலார் சொல்கிறது, உள்ளார் இருக்கிற கடவுள் தன்மையை வெளியில் கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் நீ வந்து என்ன நினைக்கிறே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அப்புறம் அங்கேயும் மேல் உலகத்துலேயும் இங்கேருந்தே போகலாம். ஒளி தேகம் கிடைச்சதுன்னா நீங்கள் செத்து போய் தான் அங்கே வைகுண்டம் கையிலாக எல்லாம் போகணும்னு கிடையாதுங்க. ஒளி தேகத்தை கொண்டு அவர் என்ன சொல்கிறார், எப்போவாரும் எப்போதமும் நான் போக முடியுங்கிறார் இல்லைங்களா. அப்போ அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த உடம்பை மாற்றி அமைத்து கொண்டால் இம்மை மறுமை மும்மை அம்மைன்னு சொல்லுவாங்க, எல்லா உலகங்களுக்கும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டே ராக்கெட் இல்லாமையே போயிட்டு வர்றார் வள்ளல் பெருமாள். இது வந்து வரலாறு காணாத ஒரு சரித்திரம். அந்த இடத்துல நாம் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இது கேட்கறதுக்கு நாம் ஒரு நூறு ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இங்கே வர முடியும், இதெல்லாம் கேட்க முடியும். இவா கடவுள் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்க வாசக சாமியை பார்த்து சொல்கிறார், இன்புருவம் அடைந்து, இன்புருவம் முதல்ல அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புரு ஆயினைனி எழில்வாதமூர் இறையே. மாணிக்க வாசக சாமிக்கு நம்ம மாதிரி மனுஷன்தாங்களே, மந்திரியாக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரன் தன்னுடைய கணங்களோட வர்றார், பூத கணங்களோட வர்றார். இந்த குருந்த மருத்தடியில் திருப்பெருந்துறையில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அப்போது ஏ மாணிக்க வாசகான்னு கூப்பிடுறார். இவர் போகிறார், ஈஸ்வரன் தன்னுடைய திருவடி எடுத்து காலை எடுத்து இவர் தலை மேலே வைக்கிறார். ஆ என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் அப்படியே இந்த சிவானந்தத்தை கொடுக்குறாரு, அப்படியே இவர் மயங்கி கீழே விழுந்துடுறார். ஈஸ்வரன் போயிடுறார், எந்திரிச்சு பார்த்தா யாரும் இல்லை, அப்படியே கதறாரு, ஐயா அந்த இன்பத்தை எனக்கு மறுபடியும் கொடு, அந்த ஆனந்தத்தை எனக்கு கொடு, எங்கே வந்து மறுபடியும் உன்னை பார்க்கறது. அப்படியே கோயில் கோயிலாக அலையிறார், கீழே விழுந்து புரள்றார். இங்கே ஒரு குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்துட்டு பாதியில் பிடுங்குங்க, அது என்ன பண்ணுங்க, அழுவும், கீழே விழுந்து புரளும். அந்த மாதிரி மாணிக்க வாசக சாமி அவ்வளோ பெரிய ஞானி, அந்த சிவானந்தத்துக்காக அப்படி அலையிறார். அவரை இவர் என்ன சொல்கிறாரு, அன்புருவம் உடம்புல எலும்பெல்லாம் எல்லாம் அன்பாக மாறி போச்சோம், ஒரு ஒளி அன்பொழியாக மாறி போச்சு. அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புரு ஆயினை நீ எழில் வாத ஊர் இறையன்றார். இறையன்னா கடவுளே அர்த்தம், குரு பக்தி அப்படி இருக்கணுங்க. ஏன் வந்து குருவாக நினச்சது மாணிக்க வாசக சாமி தான். இந்த திருவாசகத்தை அப்படியே சின்னதாக எழுதி ஒரு ஓலையில் இங்கே தலையில் குடிமை வச்சு வைப்பாரான், அதில் முடிஞ்சுக்கு வரோம். எப்பவும் மாணிக்க வாச சாமியினுடைய திருவடிகள் தன்னுடைய தலையில் குருவினுடைய திருவடிகள் இருக்கணும்னு அப்படி செய்வாராம் வரியார் சாமி சொல்வார். அப்போது அவரை இறையேன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய உடம்பு பூரா மாறிப்போச்சு. அந்த மாதிரியான ஒரு ஒளி உடலை இவரும் அடைஞ்சிக்கிட்டார். அப்போது இதுக்கெல்லாம் என்ன வழின்னா சுத்தம் தான். எல்லாத்துலேயும்
சுத்தம், செயலில் சுத்தம், வாக்கில் சுத்தம், சிந்தையில் சுத்தம். இது எப்படி வரும்னா சத் சங்கத்துக்கு வந்தால் தான் வரும். இந்த மாதிரி சத் சங்கத்துக்கு நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது சீரியல் பார்த்துட்ருப்பீங்க, அது ஏதோ சில நேரம் திருவிளையாடல் மாதிரி நல்ல படமும் போடுவோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது உலகியல் சார்ந்து தான் எல்லாம் இப்போ வர்றதெல்லாம். முதலியாவது குடும்ப படமாக போடுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அடித்தடி ரவுடி எல்லாம் ரவுடீசமாக இருக்குது, பார்க்குற மாதிரியாக இருக்குது வர்ற சினிமாலாம். சரி, அப்போது அடுத்ததுங்க, நம்ம நம்முடைய நிலைமையை முதல்ல கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா விலங்குகள், அதாவது மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது? அதுக்கு பசிக்குது, சாப்பிடுது. நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட்றோம். அது கல்யாணம் பண்ணிக்குது, புள்ளை பேக்குது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறோம், புள்ளை பேக்குறோம். அதுக்கு தூக்கம் வருது, தூங்குது. அதுக்கு நோய் வருது, நமக்கு நோய் வருது. அதுக்கு ஒரு காலம் வந்தால் அது போய் சேருது, நாம்ளும் போய் சேர்றோம். என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த வன்முறை தான் அதிகமாக இருக்குது. இப்போ ரெண்டு நாடுகள் நாளைக்கு விழுதா, இன்னைக்கு விழுதா, நாளான்னைக்கு விழுது, எப்போ விழுதுன்னு தெரில. நம்ம தலைமையில் எங்கேயோ எவனோ சண்டை போட்டுக்கிறான். அது என்ன சொல்கிறான்? குளோபல் கெட்டாஸ்ட்ரஃபி வருங்கிறான். அதாவது உலகம் அழியிற காலம் வந்துடுச்சு, ஜாகிரதையாக இரு, நான் எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறார் ஒரு தலைவர். இதெல்லாம் எந்த மிருகமாக செய்யுமா? அப்போ நம்ம வந்து மிருகத்தோடு ஒப்பிடுறதே அந்த மிருகங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கடவுள் நமக்கு எல்லா அறிவும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? எதுக்கு? இன்னும் மேலே மேலே முத்தராகணும், சித்தனாகணும், தேவனாகணும், ஐவராகணும், மூவராகணும், அப்புறம் சிவனாகணும். இந்த அளவுக்கு மேலே போடான்னு சொல்லி இவனுக்கு அறிவை கொடுத்தா, அந்த அறிவை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அணுகுண்டு தயாரித்து உலகத்தையே அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக மனித அறிவு இன்னும் மேலே போகணும், மேலே மேலே. இப்போ ஆறாவது அறிவில் இருக்கோங்க, இன்னும் பத்து அறிவு, அதில் இன்னும் நாலு படி மேலே ஏறணும். அந்த அளவுக்கு மேலே போனால் தான் திருவள்ளுவர் சாமி சொல்கிற வாளறிவு, வாளறிவுன்னா ஒளி அறிவு, ஒளி அறிவு, அந்த அறிவுக்கு நம்ம போக முடியும். ஆனால் இப்போ இருட்டு, இருட்டிலே இன்னும் கீழே 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 அரசியல்வாதிகள் நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணும். நமக்கு ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு இருட்டு உள்ளார் நுழையுதுன்னா நேராக இங்கே வந்துடணும், கோயிலுக்கு வந்துடணும், கோயிலுக்கு வந்துடணும், சத் சங்கத்துக்கு வந்துடணும். வரல மாட்டிக்கும், வரலன்னா மாட்டிக்கும். அந்த குப்பை வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. முதல்ல சினிமா கொட்டாய்க்கு போய் தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, கையிலே இருக்குது, சின்ன பையன் கையில் இருந்து கூட இருக்குது. அப்போ இது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதில் எதை பார்க்கறது? நல்லதை மட்டும் பார்க்கணும், சத் சங்கத்தை மட்டும் பார்க்கணும், அதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல வந்து ஒரு தெளிவு ஏற்படணும். சரி, இன்னைக்கு பாடம் இவ்வளோதாம்மா, இப்போ நான் சொன்னது தான் பாடம், ஒரு பாடம். சரி, ஒரு பயிற்சி. டைம் என்னாச்சு? ஒரே ஒரு பயிற்சிம்மா, நிமிந்து உக்காந்துக்கோங்க. சென்ற வகுப்பில் சொல்லி கொடுத்தது தான், சென்ற வகுப்பில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா, இந்த பூர்வ மத்தியில் இந்த ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இந்த மூக்கினுடைய மேல் முனையில் போட்டு வைக்கிறீங்கள, அந்த இடத்துல கவனம் வைங்க. ஒரு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவனம் வைங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து சாமி உபதேசத்தில் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அவருடைய வார்த்தைகளையே நீங்கள் கேளுங்களேன். அப்போது பக்கம் 55 தியானம், 82 தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஓர் உருவத்தை தியானிக்க வேண்டும். நிஷ்கலமாக இருக்கப்படாது, உருவமாக இருக்க வேண்டும். அருவமாக தியானிக்கப்படாது, பின் உருவம் கரைந்து அருவமாகும். துவைதமாக இரண்டாக இருந்தால் அத்வைதம் ஒன்று தானே ஆகும். இதில் முடிச்சிடறாரு பாருங்க. எப்படி எனில், பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம், பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம். இதில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறார். இதில் ஏதாவது ஒரு உருவத்தை, இப்போ சிவனுடைய, நடராஜனுடைய உருவத்தை நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இந்த உருவம் மறைஞ்சிடும், நடராஜர் தெரிய மாட்டார்.
மனசுள்ளார போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் தியானத்தினுடைய அடையாளம். நடராஜனுடைய உருவம் மறைஞ்சு போச்சுன்னா நமக்கு தியானம் சித்தி ஆயிடுச்சு, ஜெயிச்சிட்டோம் தியானத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது முதல்ல நமக்கு இந்த மனசு போயிடும், எண்ணங்கள் நின்று போயிடும், அதுதான் தியானம். எண்ணம் நிற்கிறது தான் தியானம். ரெண்டாவது நிலையில் தான் நடராஜர் உருவமும் மறையும், அது வந்து சமாதி நிலை. இவ்வளவையும் இந்த நாலு வரியில் பெருமான் நமக்கு கொடுத்துட்டார். அப்போது இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க, வள்ளல் பெருமானை தியானம் பண்ணுங்கள். வள்ளலாரனுடைய உருவம் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். சரி, வெளியில் வந்துடுங்க, என்ன பூஜைக்கு நேரம் ஆகுது, வீட்டில் போய் நீங்கள் செய்யலாம். தியானம் செய்கிறதுக்கு முன்னால் வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கணும், ஐயா நான் தியானத்துக்கு உள்ளார போகிறேன், திரும்ப வெளியில் வந்துடணும், நீங்கள் உதவி பண்ணணும் பக்கத்தில் இருந்து அப்படின்னு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் போகணும். எந்த யோகம் செஞ்சாலும் சரி, எந்த தியானம் செஞ்சாலும் இதை விடாமல் செய்யணும். சரி, அடுத்தது என்னென்னா, உங்கள் கையில் ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவதுமா பாருங்க ஒரு சீட்டு. இதில் தினசரி சங்கல்பங்கள் மகாமந்திரம், காலையில் முடிஞ்சவங்க நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ விடியற் காலையில் எழுந்திரிச்சு இதை செய்யணுமா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, மகாமந்திரத்தை உதவ சொல்லுங்கள். சரி, இது மாதிரி ஒரு 13 தடவை அல்லது 108 தடவை உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லுங்க. ஒரு விளக்கு வச்சுக்கோங்க, அகல் விளக்கு போகிறோம், மண் விளக்கு போகும். அப்புறம் உங்களுக்கு நோய் நீங்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த நோய் நீங்கணும்னா இந்த மந்திரம் சொல்லணும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்த்த அருட்சிவ மருந்தே, இந்த மந்திரத்தை ஒரு 13 தடவை சொல்லணும், இல்லை முடிஞ்சால் 108 தடவை சொல்லுங்க. அப்போது ஒரு 48 நாள் செய்தீங்கன்னா அந்த நோய் நீங்கிடுன்னு சாமி சொல்கிறார். அதே மாதிரி ரொம்ப வயசாகி போச்சு, முதுமை நீங்கணும், கொஞ்சம் அதனால் நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா, என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஓர் ஞானமாமருந்தே, இந்த மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது தீமைகள் தொடராது இருக்க, இந்த தீமைகள் தொடராது இருக்கன்னா ஒரு ஊருக்கு போகிறோம், ஆக்சிடெண்ட் எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஏதாவது கெட்ட சக்திகள் நம்மளை வந்து தொடராமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது அப்படின்னா, எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்களும் பகலும் மெய்க்காவல் செய்துணையே. இப்போ நம்ம குழந்தை வந்து வெளியூருக்கு படிக்கிறதுக்கு போகிறா இல்லை வேலைக்கு போகிறா, அப்போ என்ன செய்யணும்னா பாருங்கள், இதில் எண்ணெய் தொடரா வகைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த குழந்தை பேர் அங்கே போட்டுக்கோங்க, பத்மாவதின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். எங்குரு தீமையும் பத்மாவை தொடரா வகை கங்களும் பகலும் மெய்க்காவல் செய்துணையே, கங்குல்னா ராத்திரி பகல்னா பகல், 24 மணி நேரமும் ஈஸ்வரா என் பிள்ளையை காப்பாத்து அப்படின்னு கேட்கறது, அதான் அந்த மந்திரம். தாபத்துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி, இது எங்கே வெளியூர் போகும்போது ஆபத்து வராமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இது. அடுத்தது பொருள் சேர, இது எல்லாருக்கும் தேவை. இன்றைய உலகத்தில் பணம் இல்லாமல் ஒன்றும் சாமியாரும் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் வேண்டிய அளவுக்கு நமக்கு பொருள் வேண்டும். இருநிதி எழுநிதி இயல் நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே, இந்த மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது தியானம் சித்திக்க, இப்போ தானே தியானம் சொல்லி கொடுத்தோம். தியானம் சித்திக்கணும்னா உருள் சகடாகிய உளம் சலியா வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெருஞ்சோதி. சகடுன்னா சக்கரம்மா, மனசு வந்து ஒரு சக்கரம் மாதிரி மேலே போகும் கீழே வரும், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், உடனே கோபம் வரும், ஒரு மாதிரி பயம் வரும், ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் தியானம்.
அதுக்குதான் சொல்றார், உருள் சகடாகிய உளம் செலியா வகை அருள்வழி நீர்த்திய அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம், திருவர் பிரகாச வள்ளலார் ரெண்டு செய்திகளை சொல்ல சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்த மாதம் பூசன் நாள் வந்து 14-11 குறிச்சிக்கோங்க. 14ஆம் தேதி அடுத்த மாதம் இதே இடத்துல பூசம் நடக்கும். அப்புறம் இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னென்னா, அரசாங்கமே இந்த வள்ளல் பெருமானுடைய 200வது பிறந்தநாள் விழாவை அவங்க கொண்டாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொண்டாடுறாங்கன்னா, 52 வாரங்கள் 52 ஊர்களில் ஒரு அமைச்சர் வருவார், கலெக்டர் வருவார், அப்புறம் நம்ம சன்மார்க்க தலைவர்கள் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டு வள்ளலாரை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்களாம். அதை வந்து 13ஆம் தேதி அதாவது பூசத்துக்கு முதல் நாள் சேலம் மாவட்டத்தில் வருவிக்கு ஊற்று நாள் விழா அரசு மூலமாக நடத்தப்பட உள்ளது. இதை வந்து எங்கே அப்படின்னு இடம் சொல்லலை. இனிமேல் எதிர்கால 1 வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சு, இங்காக 13, 14 அடுத்த மாதத்தில் 2 நாள் வள்ளலார் விழா இருக்குது. 14ஆம் தேதி இங்கே, 13ஆம் தேதி அரசு எங்கே சொல்லுதோ அந்த இடத்துல. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.